ஜெய் வாசவி. உமன் கிரியேட்டர் குரூப்பிலிருந்து பத்மாசேகர் ஃப்ரம் ரிச்சி. அக்ஷய சிந்தனை 281. கேள்வி: நாட்டியம் எவ்வாறு தோன்றியது? பதில்: ரிக்வேதத்திலிருந்து வாக்கியமும், யஜுர்வேதத்திலிருந்து அபிநயமும், சாமவேதத்திலிருந்து கானமும், அதர்வண வேதத்திலிருந்து ரசமும், இவை நான்கிலிருந்தும் நாட்டியம் தோன்றியது. ஜெய் வாசவி. உமன் கிரியேட்டர் குரூப்பிலிருந்து பத்மாசேகர் ஃப்ரம் ரிச்சி. அக்ஷய சிந்தனை 282. கேள்வி: காஞ்சிபுரம் திருவெக்கா கோவிலில் உள்ள மூலவரின் சிறப்பு என்ன? பதில்: 108 திவ்ய ஸ்தலங்களில் இங்கு மட்டும் வலமிருந்து இடமாக சயனம் கொண்டுள்ளார் பெருமாள். பிரம்மன், பொய்கை ஆழ்வார், கணிக்கண்ணன் ஆகியோருக்கு பிரத்யக்ஷமானவர். ஜெய் வாசவி. உமன் கிரியேட்டர் குரூப்பிலிருந்து பத்மாசேகர் ஃப்ரம் ரிச்சி. அக்ஷய சிந்தனை 283. கேள்வி: துவாதசி திதி பற்றி யாருக்கு உபதேசித்தார்? பதில்: அகஸ்தியர் பத்ரிச்சவன் என்ற ஆசானுக்கு உபதேசித்தார். ஜெய் வாசவி. உமன் கிரியேட்டர் குரூப்பிலிருந்து பத்மாசேகர் ஃப்ரம் ரிச்சி. அக்ஷய சிந்தனை 284. கேள்வி: துரோணருக்கு வில்வித்தை கற்றுத்தந்தவர் யார்? அவருடைய குரு யார்? பதில்: அக்னிவேசர் அகத்தியர். ஜெய் வாசவி. உமன் கிரியேட்டர் குரூப்பிலிருந்து பத்மாசேகர் ஃப்ரம் ரிச்சி. அக்ஷய சிந்தனை 285. கேள்வி: பவளமல்லி சிறப்பு யாது? மரத்தடியில் வீற்றிருப்பவர் யார்? மரவேரில் வீற்றிருப்பவர் யார்? பதில்: பவளமல்லி பின்னிரவில் பூத்து விடியற்காலையில் உதிரத் தொடங்கும் கண்ணபிரான் மரத்தடியில் வீற்றிருப்பார், ஆஞ்சநேயர் மரவேரில் வீற்றிருப்பார்.